எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து 12 மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக 2 படகுகளில் கடலுக்கு சென்றனர். அப்போது நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். அதாய நிறுவனங்களை படுவீழ்ச்சிக்கு உள்ளடக்கிய ஹிந்தன்பர்க் நிறுவனம் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக கூறியுள்ளது. மொரிஷியஸ் நாட்டில் செயல்பட்டு வரும் அதாணி நிறுவனத்தின் ஷெல் நிறுவனங்கள் குறித்து ஆதாரங்களுடன் இணையத்தில் வெளியிட்ட ஹிந்தன்பர்க் நிறுவனம் அடுத்து மிகப்பெரிய கட்டுரை ஒன்று தயாராகி வருவதாக கூறியுள்ளது. தமிழகத்தில் ரமலான் நோன்பு நாளை முதல் தொடங்கும் என தமிழக அரசு தலைமை காஜி அறிவித்துள்ளார். ரமலான் பிறை தொடங்கிய நாளில் இருந்து இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு எடுப்பார்கள். இந்நிலையில் ரமலான் நோன்பு நாளை முதல் தொடங்கும் என தமிழக அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயுப் தெரிவித்துள்ளார். துபாயிலிருந்து மும்பைக்கு வந்த இண்டிகோ விமானத்தில் மதுபோதையில் விமான பணிப்பெண்களுடன் மோதலில் ஈடுபட்ட இரு பயணிகள் மும்பை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது. ஓராண்டாக வளைகுடா நாட்டில் வேலை பார்த்த இருவரும் மதுபோதையில் ரகளை செய்தபோது சமாதானம் செய்ய முயன்ற விமான பணிப்பெண்களிடம் அநாகரிகமாக அவர்கள் நடந்து கொண்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரேடியாக நேற்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 560 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 5540 விற்பனையாகிறது. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 44320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் புதுப்பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 5 பேர் தப்பி ஓடியுள்ளனர். கடலூர் புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனத்தின் கதவை உடைத்துக் கொண்டு போர்வையை கயிறு போல் திரித்து இறங்கி தப்பியது தெரிய வந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னப்பம்பட்டி அருகே குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அமுதா என்ற பெண் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். லண்டனில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் எதிர்ப்பிற்கு மத்தியில் இந்திய தூதரக கட்டிடத்தில் பெரிய இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் இந்திய தேசிய கொடியை அவமரியாதை செய்ததையடுத்து கட்டிடத்தின் மீது சிறிய கொடிகளை ஏற்றி அவர்களுக்கு பதிலடி தரப்பட்டது. கட்டிடத்தின் மொட்டை மாடியில் தூதரக ஊழியர்கள் மனிதச் சங்கிலியாக மூவர்ண கொடியை ஏந்தி நின்றனர். சென்னையில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதற்காக விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வாகனங்களை தொலைத்த உரிமையாளர்கள் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஓட்டேரியைச் சேர்ந்த பாலமுருகன் மற்றும் சூளையைச் சேர்ந்த சோமேஷ் என்பவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒடிஷாவில் 100 விழுக்காடு மின்மயமாக்கலை இந்திய ரயில்வே நிறைவு செய்துள்ளது. ஒடிஷாவில் இந்திய ரயில்வே தற்போது உள்ள அகலவழி ரயில் பாதையை முழுமையாக மின்மயமாக்கி வருகிறது. இதுகுறித்து ரயில்வே அமைச்சகத்தின் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அங்கு ரயில்வேயின் 100% மின்மயமாக்கப்பட்ட கொள்கையுடன் ஒன்றிணைந்து புதிய அகலவழி ரயில் பாதை மின்மயமாக்கலுடன் அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவன் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்த காதல் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். சத்யராஜ் என்பவர் சென்னையில் தங்கி கேட்டரிங் வேலை செய்து வந்த நிலையில் மொட்டையூர் சங்கராபாணி ஆற்றுப்பாலத்தில் அடியில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கிடந்துள்ளார். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் சத்யராஜை அவரது மனைவியே கொலை செய்ய முயற்சித்து செய்து தெரிய வந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் போகலூரில் பாஜக நிர்வாகி ஒருவர் ஒன்றிய தலைவர் பதவிக்கு பணம் கேட்டு பேரம் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போகலூர் ஒன்றிய பாஜக இளைஞரணி தலைவராக இருப்பவர் பிரபா கார்த்திகேயன். இவர் பாஜக ஒன்றிய தலைவர் பதவிக்கு மற்றொரு நபருடன் பேரம் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள காமராஜர் சிலையை மறைத்து பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களது ஆதரவாளர்கள் பேனர் வைத்துள்ளனர். அந்த பேனர்களை இளைஞர் காங்கிரசார் அகற்ற முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரம் கடற்கரையில் வெளிநாட்டைச் சேர்ந்தவரின் சடலம் ஒன்று கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஜாக் என்பவர் ஒத்தவாடை தெருவில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருக்கு வயிற்று வலி காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. வயிற்று வலி குறையாமல் இருந்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. உலக தண்ணீர் தினம் ஒருபுறம் கடைபிடிக்கும் நேரத்தில் கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை வாய்க்கால்களில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து கிடந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாலாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலத்தில் ஷட்டர் அடைக்கப்பட்டிருப்பதால் சிந்தலவாடி விட்டுக்கட்டி ஆகிய பகுதிகளின் வழியாக பாயும் நீர்கள் முற்றிலும் மாசடைந்தன. இதனாலேயே மீன்கள் செத்து மிதந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆபத்தின் விளிம்பில் இருக்கும் சாலையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோட்டைக்குப்பம் பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலை வர்தா புயலின் போது முற்றிலுமாக சேதமானது. சாலையை சரிசெய்ய பல்வேறு கோரிக்கைகள் அளித்தும் இதுவரை சரி செய்யப்படவில்லை. சாலையின் பக்கவாட்டுகளில் பெரிய பள்ளங்கள் தோன்றி முட்புதர்கள் வளர்ந்திருப்பதால் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பகுதியில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப்பில் திருப்பூர் மாணவி 2 தங்கம் 1 சில்வர் பதக்கங்களை பெற்று சாதனை புரிந்துள்ளார். இதில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட திருப்பூர் மாணவி யோக வைஷ்ணவி பெண்களுக்கான ஆர்டிஸ்டிக் சிங்கிள் அண்ட் ரித்மிக் பேர் பிரிவில் 2 தங்கப் பதக்கங்கள், 5 பேர் கொண்ட குழு போட்டியில் சில்வர் பதக்கமும் பெற்று தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள மசாஜ் சென்டரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மசாஜ் ஸ்பா சென்டர்கள் எனும் பெயரில் வடமாநில பெண்கள் மற்றும் ஆடம்பரமாய் வாழ நினைக்கும் பெண்களை தேர்வு செய்து பல இடங்களில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தனிப்படை அமைத்த போலீசார் அஞ்சப்பர் ஹோட்டலில் மேல்தளத்தில் இயங்கி வந்து மசாஜ் சென்டரில் ஆய்வு செய்தனர். அப்போது பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த பிஜு என்பவரை கைது செய்த போலீசார் அங்கிருந்து 2 பெண்களை மீட்டனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 17 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 20 பெண்களை போலீசார் மீட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் முன்னாள் பேரூராட்சி தலைவி ஜாதி பெயரை சொல்லி திட்டியதால் மனம் உடைந்து தற்கொலைக்க முயன்ற தூய்மைப் பணியாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுடலை மாடன் என்பவரை முன்னாள் பேரூராட்சி தலைவி ஆயிஷா சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்த சுடலை மாடன் விஷம் மருந்தி தற்கொலைக்க முயன்றார். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறையில் வனத்துறை அலுவலகத்தில் விவசாயியின் உறவினர்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குத்தாலம் அருகே எழுமகலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயசீலன் என்பவர் நிலத்தில் 3 மைல்கள் இறந்து கிடந்துள்ளனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் மைல்களை கைப்பற்றி ஜெயசீலனை கைது செய்தனர். இதில் பொய்யான வழக்கு பதிவு செய்ததாக கூறி அவரது உறவினர்கள் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாகை மாவட்ட வேதராணியம் அருகே கோடியக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. விலங்குகள் கணக்கெடுக்கும் பணியை கோடியக்கரை வனச்சரகர் அயூப் கான் தொடங்கி வைத்தார். கணக்கெடுப்பு பணியில் மயிலாடுதுறை தனியார் கல்லூரி, அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர்கள், வனத்துறை ஊழியர்கள் என 50 நபர்கள் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க 4 மாவட்ட நீதிபதிகளின் பெயர்களை உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. ஆர் சக்திவேல், பி தனபால், சின்னசாமி, குமாரப்பா மற்றும் கே ராஜசேகர் ஆகியோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். நெல்லை மாவட்டம் பேட்டையில் ராட்சத தண்ணீர் குழாய் உடைந்து குடிநீர் சாலையில் வீணாக செல்வதை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். பேட்டை செக்கடி பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யும் மிகப்பெரிய குடிநீர் குழாய் உடைந்து கடந்த சில நாட்களாக தண்ணீர் வீணாக சாலையில் செல்கிறது. தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு அடுத்த மாதம் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவது வழக்கம். மாநிலம் முழுவதும் உள்ள 8000 அதிகமான தனியார் பள்ளிகளில் சுமார் 100,000 இடங்கள் உள்ளன. தொலைதூர ரயிலில் கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஏசி 3 குறைந்த வகுப்பு கட்டணத்தை மீண்டும் கொண்டுவரப்போவதாக ரயில்வேத்துறை அறிவித்துள்ளது. ரயில்களில் குறைவான கட்டணத்தில் குளிர்சாதன வகுப்பில் பயணிகள் பயணிக்க வசதியாக ஏசி 3 எக்கானமி வகுப்பு கடந்த 2021 ஆண்டு செப்டம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 3E வகுப்பு கட்டணம் கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது நினைவு கூறத்தக்கது. மாவீரா படத்திற்கு தடை விதிக்க கோரி
காடுவெட்டி குருவியின் மகன் தாக்கல் செய்த மனுவுக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி தணிக்கை குழுவுக்கும் இயக்குநர் வ கௌதமனுக்கும் சென்னை உயர் உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காடுவெட்டி குருவியின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி மாவீரா என்ற பெயரில் பிரபல இயக்குநர் கௌதமன் திரைப்படம் எடுத்துள்ளார். குடும்பத்தினரிடம் அனுமதி பெறாததால் இந்த படத்துக்கு தடை விதிக்க வேண்டுமென காடுவெட்டி குருவியின் மகன் கனலரசன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். புனித யாத்திரைக்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழித்தடத்தை திறக்க திட்டமிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குப்வாரா மாவட்டத்தில் திட்வாலில் உள்ள சாரதா தேவி கோவிலை திறந்து வைத்த பிறகு பேசிய அவர், பஞ்சாபில் உள்ள கர்த்தார்பூர் வழித்தடத்தை போன்று சாரதா பீட யாத்திரைக்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள நடைபாதையை திறக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்க எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு சரத்பவார் ஏற்பாடு செய்துள்ளார். டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று மாலை நடைபெறும் கூட்டத்திற்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் மாநில அரசின் மறுப்பையும் மீறி ராணுவம் நடத்திய போர் பயிற்சியில் குண்டு பாய்ந்து 3 காட்டு யானைகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுக்மா பகுதியில் கடந்த 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் போர் பயிற்சி செய்ய ராணுவம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதில் வைகுந்தபுரம் வனப்பகுதியில் 3 யானைகள் உயிரிழந்து கிடந்தன. பிரேத பரிசோதனையில் அவற்றின் உடல்களில் துப்பாக்கி குண்டுகள் கைப்பற்றப்பட்டன. சீனாவும் இந்தியாவும் எல்லை பிரச்சினையில் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் இரு நாடுகளும் மோதலையோ போரையோ விரும்பவில்லை என்று இந்தியாவிற்கான சீன தூதரகத்தின் பொறுப்பாளர் மா ஜியா கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், எல்லைப் பகுதிகளில் உள்ள நிலைமை மிகவும் சிக்கலானது என்றும் அதில் ஒரு உடன்பாட்டை எட்டுவது அவ்வளவு எளிதல்ல என்றும் என்றார்.